உபவேதினமுர்த்தபுண்டவந்தம். பிரஜாசேகரிணம் அதிம்யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ரெண்டு அதிகரணம் ஆச்சு. ஒண்ணுத்துல சுரூப ஆவிர்பாவம் தான், அந்த சுரூபம்ன்றது முன்னாடி இருந்ததுதான், இது கர்ம பந்தத்தினால மறைக்கப்பட்டது, இப்போ அது திருப்ப கிடைங்கிறது அப்படின்னு சாதிச்சார். அதன் பிறகு சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு, அந்த சரீராத்ம பாவத்தை கொண்டு அபிரத சித்தமாத்தான் இவன் அனுபவிப்பான் அப்படின்றதையும் சாதிச்சுட்ட போன அதிகரணத்துல. இப்போ அதுக்கு பேர்ல இவங்க சுரூபாவிர்பாவம்னு சொல்றீங்க, அது சரி. ஆனா இந்த சுரூபாவிர்பாவம்ன்றது என்னது? அது எந்த சுரூபம் ஆவிர்பவிக்கிறது அப்படின்னுட்டு இப்போ ரெண்டு ரிஷிகள், ரெண்டு சிஷ்யர், அவன் என்ன சொல்றார், பாதநாயனரான பிரம்மசூத்திரகாரர் அவர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ண போறார். இதுல வந்து தஹராதிகரணத்துல ஒரு வார்த்தை சாதிச்சார், உத்தராச்சே ஆவிர் பூதஸ்து ரூபஸ்து அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரஜாபதி வாக்கியத்துல ஏ ஆத்மா அபகத பாத்மா வஜ்ரோபத்தின் எட்டு குணங்களோட இருக்கு, பிரம்மத்துக்கும் ஏஷ ஆத்மா அபகத பாத்மான் இருக்குது, இந்த எட்டு குணங்கள் இருக்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுதான்ற மாதிரி கேட்டார். அது கிடையாது, ஜீவன் வேற பரமாத்மா வேற. ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சா பரமாத்மா விஷயம், ஏ ஆத்மா அபகத பாப்பான்னு ஆரம்பிச்சதுன்னாக்க ஜீவாத்மா விஷயம். அது கூட எப்பன்னாக்க முக்தி தசையில ஆவிர்பூத ஸ்வரூபஸ்துன்னு சூத்திரகாரன் சாதிச்சார். அதனால ஏகாத்மன ஷரீரே பாவாத் அப்படின்ற அதிகரணத்துல கூட, ஷரீரே பாவா அதிகரணம் மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் 21 அதிகரணம், அதுல சாதிக்கிச்ச கூட எம்பெருமானாருடைய திருவுள்ளம், அதாவது சூத்திரகாரர் திருவுள்ளமா சாதிக்கும் பொழுது எப்படி நாம உபாசிக்கிறோமோ அப்படிதான் அங்க அடைவோம். அதனால அபகத பாபத்வாதிகள் உபாசிக்கப்பட வேண்டும், அவைகள் தான் மோட்சதையிலையும் கிடைக்கும், இதுதான் தற்கிருத நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் சாதிச்சிருக்கார். அதனால இப்போ ஜெய்மினி மகர்ஷி என்ன சொல்றாருனாக்கா, பிராமணேன ஜெய்மினி உபன்யாசாதித்யா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது ஜெய்மினி மகர்ஷி என்ன திருவுள்ளப்படுற, பிராமணேன, பிராமணனாக்க பிரம்ம குணங்கள், பிரம்ம குணங்கள் அபகத பாபத்வாதிகள், அததான் இந்த முக்தாத்மாவும் அடைகிறான், அதுதான் ஏ ஆத்மா அபகத பாத்மா திருவமர்த்தி, ஏன்னா அங்க அது மாதிரிதான் வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மினி மனுஷனுடைய திருவுள்ளமா. ஆனால் அவுடலோமின்னு ஒரு மகர்ஷி, அவர் என்ன சொல்றாருனாக்க, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பிரஜான கண ஏவ அரே மாத்தா பிரஜான கண ஏவ விஞ்ஞான கண ஏவ அப்படின்னு இருக்கு. ஞான கணம், ஞான சுரூபமாத்தான் இவன் இருக்கான், அங்க ஏவகாரம் இருக்கு, ஏவகாரத்தினால அறுதியிட்டு சொல்றது, ஏவகாரம்னா அறுதியிட்டு, அதாவது ஞானம்தான் உனக்கு இருக்குது, சுரூபமே ஞானஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த ஏவகாரத்தினால என்ன சொல்லப்படும்னாக்க, அன்யயோக விச்சேதம் ஆகுது. அன்யயோக விச்சேதம்னாக்க நம்ம சொல்ற முடியும், யாரு இவன் இங்க ஒருத்தர் தெளிவு பண்றார், யார் தெளிவு பண்றார் அப்படின்னா, சைத்திரையேவ பச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், சைத்திரம்தான் தெளிவு பண்றவன் அப்படின்னு. சைத்திரையேவ பச்சதின்னு சொன்னாக்க சைத்திரம்தான் தெளிவு பண்றவன் சொன்னாக்க, அப்ப வேற யாரும் தெளிவு பண்ணல, மைத்திரன் பண்ணல, மைத்திரன்றது அன்யன், சைத்திரனை காட்டில வேறுபட்டவன், அவனை தள்ளுறது, அவன் பண்ணல,
சைத்திரன் தான் இங்க தலிகை பண்றான். அந்த மாதிரி விஞ்ஞான கண ஏவன்னு சொன்னாக்க ஞானம் மட்டும்தான் சுரூபமா இருக்கு, வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சிந்திக்கிறது. ஆகையினால அன்யயோக வியவஸ்தான் இங்க பிரஜான கண ஏவன் விஞ்ஞான கண ஏவன் ஏவகாரம் இருக்கு. அதனால அதுதான் பிராமணி உபன்யாசாதிப்பியான்னு அதெல்லாம் இங்க இருக்கச்சு, அங்க புகச்சு அதெல்லாம் கிடையாது. அதாவது அபகத பத்மத்வாதிகள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு அவுருலோமியினுடைய திருவுள்ளமாக இருக்கு. இது ஒரு விஷயம் புரிஞ்சுட்டா சுலபமா போயிடும். இந்த அபகத பத்மா விஜரக விமர்த்திகள்னா தர்மபூத ஞானத்தை சொல்றது. விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்னு சொல்றது தர்மி சுரூபம், ஆத்மாவினுடைய சுரூபத்தை சொல்றது. ரெண்டு சுரூபங்கள், ஒன்னு குணத்தை வச்சு இன்னொன்னு குணிய வச்சு தர்மிய வச்சு. தர்மியமத்தனம் ஒத்துன்றிருக்க அவுடுலோமி. ஜெயமினி மகர்ஷியோ தர்மிய தர்மி சுரூபம் ஞான சுரூபத்தை அந்த ஒத்துக்காம இந்த தர்ம சுரூப இருக்கே தர்மபூத ஞானம் அந்த சுரூபத்தை ஒத்துன்றிருக்க. அபகத பாத்மா விஜயராக, அதாவது இதெல்லாம் ஒரு நமக்கு உடம்புல மனசுல தெரியறது தானே, ஞானத்துல தெரியறது தானே. எனக்கு தாகம் எடுக்கிறது, எனக்கு பசி எடுக்கிறது, எனக்கு முதுமை வந்துருத்தோ, இத மாதிரிலாம் நினைக்கிறது எல்லாமே ஞான தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு விசேஷம் தானே. அதனால அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னுட்டு ஜெயமினி மகர்ஷியினுடைய திருவுள்ளம். இவரோ அவுடுலோமியோ தர்மபூத ஞானமே ஒன்னு கிடையாது, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இல்ல. தர்மி சுரூபம் இருக்கு, பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படியோ அது மாதிரி ஜீவாத்ம சுரூபம் இருக்கு, அது ஞான சுரூபந்தான், அது மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னுட்டு அவுடுலோமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. பாதராயணர் என்ன திருவுள்ளப்படுற அப்படின்னு சொன்னாக்க ரெண்டும் உண்டு, ஞான சுரூபமும் உண்டு ஞான குணகணமும் உண்டு, தர்மபூத ஞானமும் உண்டு தர்மி சுரூபமும் உண்டு, ரெண்டும் இருக்கு. இத ஏன் இந்த மாதிரி சொல்லணும், தர்மி சுரூபம் இருக்கு ஞானம் இருக்கு தர்மபூத ஞானம் இருக்குன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க ரெண்டு ஸ்ருதிகளும் அது மாதிரி இருக்கு. ஜானாத்யேவாயம் புருஷஹ அப்படின்னு சொல்றது, இவன் அறிந்து கொள்பவனாகவே இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. பிரஜான கண ஏவ விஞ்ஞான கண ஏவ அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ந விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதேஹே விபரலோபோ வித்யதே அப்படின்னு இருக்கு. ஞாதாவான ஆத்மாவுக்கு ஞானத்திலிருந்து இடைவெளியே கிடையாது, அதான் ஞானம் அழிந்துவிடும் அப்படின்றதே கிடையாது, சேர்ந்தே இருப்பா. இவன் எவ்வளவு நாள் இருக்கானோ அவ்வளவு நாள் இவனுடைய ஞானமும் அவனோட சேர்ந்திருக்கும். அதனால அது சில சமயம் சங்குச்சிதமா இருக்கு, சங்கோச்சம் உண்டாயிடுறது, கர்ம சம்பந்தம் இருக்கிறது. மற்றபடி ஞானன்றது எப்பொழுதும் இருக்குது, தெரியறதே கிடையாது. அதனால தர்மபூத ஞான விஷயமும் ஸ்ருதி இருக்கு. அது மாதிரி ஞான சுரூபம் பிரஜான கண ஏவ விஜான கண ஏவ அப்படின்லாம் சொல்லி விஜானம் யஜ்யம் தனுசே கர்மாணி தனுசே பித்தே அப்படின்றது. விஜானம்னா இந்த இடத்துல வெறும் ஞானமா பண்ணும், வெறும் ஞானம் வந்து யாகத்தை பண்ணாது, வெறும் ஞானம் இந்த லோகத்தில் இருக்கிற கர்மா லௌகிக கர்மாக்களை அனுஷ்டிக்காது. வைதிக கர்மாவோ லௌகிக கர்மாவோ பண்ணணும்னா ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஜீவன் தான் பண்ண முடியும். அதனால விஜானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிஜன்னா ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அதனால ஞான சுரூபமும் இருக்கு, ஞான குணமும் இருக்கு, அபகத பாத்மத்வாதிகளும் இருக்கு. சரி, இப்போ விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்னு ஏவகாரம் இருக்கு. ஏவகாரத்தினால உறுதிப்பட சொல்லப்படுறது கொஞ்சம் அறுதிட்டு சொல்றது ஞானன்றது இவனுக்கு சுரூபம், அது ஒண்டிதான் இருக்குன்னு ஏவகாரத்துக்கு அர்த்தம், அநியோக விவசாயம் தான் அப்படின்னு அவ சொன்னான். அதாவது அவுடலோமியினுடைய திருவுள்ளமா சொன்னாலே இவ அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாக்க இங்க அன்யயோக விவச்சேதம் சொல்லக்கூடாது, அயோக விவச்சேதம்னு சொல்லணும். அயோக விவச்சேதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க,
தர்மத்துல தர்மத்துல ஏவகாரம் அன்வயிச்சதுனாக்க அயோக விவச்சேதம். தர்மியில ஏவகாரம் அன்வயிச்சதுனாக்க அஞ்சயோக விவச்சேதம். இத எல்லாரும் சொல்ற சுவாமி தேசிகனும் பாதிச்சிருக்க. இதனால இந்த தர்மின்னாக்க விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்றது. இப்ப ஜீவனை ஜீவன் கிட்ட ஏவகாரம் அன்வயிக்கல, விஞ்ஞானத்துல அன்வயிச்சிருக்கு. விஞ்ஞானத்துல ஏவகாரம் அன்வயிக்கிறதுனால இது தர்மியில அன்வயிக்காம சுரூபத்துல, அதாவது ஞானங்கிற ஒரு சுரூபம் இருக்கு பாருங்க, அதுலதான் அன்வயிச்சிருக்கு. ஏவகாரத்தை அப்படி அன்வயிக்கிறதுனால அயோக விவச்சேதம் தான் சொல்லணும். அயோக விவச்சேதம் தர்மத்துல அப்படின்னா சங்கஹா பாண்டர ஏவ அப்படின்னு சொன்னான். சங்கஹா பாண்டர ஏவன்னா சங்கு சங்கு இருக்கு, அந்த சங்கத்தை பார்த்துட்டு இது வெளுப்பா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான். வெளுப்பா இருக்கிறது தான் சங்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். வெளுப்பாக இருப்பதே அப்படின்னு இருப்பதேன்றது ஏவகாரம், அதுதான் சங்குன்னு ஒருத்தன் சொன்னான். அப்ப என்ன கேள்வி வரும், வெளுப்பா இருக்கிறது தான் சங்குன்னு சொன்னோம் நினச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே இல்லையா சங்குல? அது ஓங்கார பிரணவாகாரமா இருக்குது, ஓங்கார வடிவத்துல இருக்கு அந்த இது சங்குன்றது. அது மாதிரி கட்டியா இருக்கு, திருட பதார்த்தமா இருக்கு, அதுல சப்தம் தெரி கேட்கறது, சப்தம் கேட்கறது, அந்த சப்தம் காதுல வச்சு பார்த்தாக்க சங்கத்துல தெரியறது. இப்ப அதெல்லாம் இல்லையான்னா வெளுப்பு தான் அப்படின்னாக்க வெளுப்பை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அப்படி கிடையாது, வெளுப்பம் இருக்கு, அது ஒரு குணம். மஞ்சள்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம், அந்த வர்ணத்துல மாத்திரம் வெளுப்பம் மட்டும்தான் இருக்கு, மீதி எதுவும் அதுல இல்லைன்னு இல்ல, மீதி எதுவும் இல்லைன்னு இல்ல. அதுக்கு எம்பெருமானார் ஆச்சரியமா சாதிக்கிற அற்புதமான உதாரணம் இது. இப்போ அங்க என்ன வாக்கியம் இருக்குன்னா, எதா சைந்தவகணா அனந்தரோ பாஹ்ய கிருஷ்ணா ரசகண ஏவ. சைந்தம் சிந்துனாக்க சமுத்திரத்துக்கு பேர், சமுத்திரத்திலேருந்து வந்ததுதான் உப்பு, அதனால சைந்தவம்னா உப்புக்கு பேர். அந்த உப்பு கட்டி இருக்கே அது அனந்தரகா அபாஹ்யா, வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. இத வந்து வெதிரேக முக்கியம் சொல்றது, அனந்தரகானாக்க வெளியில உள்ள இல்லாதது, அபாஹ்யான்னா வெளி இல்லாதது, உள்ள வெளியில எல்லா இடத்துலயும். கிருஷ்ண ரசகண ஏவ, முழுக்க முழுக்க எப்படி இருக்கு, கரிப்பு தான் இருக்கு, உப்பு கரிப்பு. நீங்க உப்புல ஒரு இடத்துல புளிப்பு இருக்கு, ஒரு இடத்துல கசப்பு இருக்கு, ஒரு இடத்துல திசிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த உப்பு கட்டிய வயல போட்டுண்டாக்க முழுக்க முழுக்க அது என்ன இருக்கும், கரிப்பு உண்டிதான் இருக்கும். கிருஷ்ணா ரசகண ஏவ, அந்த மாதிரி இந்த ஆத்மா முழுக்க முழுக்க விஞ்ஞான சுரூபத்தோடையே இருக்கான் அப்படின்னு நாங்க வாக்கியம் சொல்லிடுவோம். இப்போ ரசகண ஏவன் தான் உதாரணம். இந்த உப்பு ஆனது, உப்பானது, உப்பு கட்டியானது முழுக்க முழுக்க உள்ள வெளியில எல்லா அம்சத்திலையும் கரிப்போடுதான் சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். பாஷக்காரர் என்ன கேக்குற, அந்த கட்டி உப்பு கட்டியில முழுக்க முழுக்க கரிப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அது எடுத்தோன்னு நினைச்சுக்கோங்க, சதுர வடிவுல இருக்கு அல்லது செவ்வக வடிவுல இருக்கு உப்பு, அது இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரி அது வந்து வெளுப்பா இருக்கு, அது இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரியாக ஜலத்துல போட்டோம்னா கரைஞ்சி போயிடுறது உப்பு கட்டி, அது இல்லைன்னு அர்த்தமா? எதை இல்லைன்னு நீ சொல்லுவ? இதெல்லாம் இருக்கே, இவைகள்லாம் இருக்கிறதுனால. அப்போ ரசகணம், ரசகணம் சொல்றது ஏவகாரம் இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏவகாரத்தினால சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, எல்லாமே இருக்கு அதுல, அதுல இந்த சுவை இருக்கோ இல்லையோ அந்த சுவையில மாத்திரம் மாறுபாடு கிடையாது. சுவையில உண்டி மாறுபாடு கிடையாது, சுவை அந்த கரிப்பு உண்டிதான் இருக்கும் அதுல, அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இங்க தீபத்துல சாதிக்கல,
பாஷ்யத்துல மாத்திரம் உதாரணம் சாதிச்சிருக்காரு. என்ன சாதிச்சிருக்காருனாக்கா, இது மாம்பழ சீசன், மாம்பழம் சாப்பிடுறோம். நீங்க சில மாம்பழம் சாப்பிட்டாக்கா தோடும் திதிப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள பழம் இருக்கு பாருங்க, அதுவும் ரொம்ப திதிப்பா இருக்கும். ஆனால் அந்த கொட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் சாடா கொஞ்சம் புளிப்பு தெரியும். இன்னும் சில மாம்பழங்கள்ல தோடு ஒரே கசப்பா இருக்கும், ஒரே தரிமனா இருக்கும், கசப்பா இருக்கும். நீல பழம்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த தோல் அவ்வளோ கசப்பா இருக்கும். அதனால அந்த தோலை உண்டி எடுத்து ஓரமாக வச்சுக்கிடுவார், பழத்தை உண்டி சொல்லிடுவார். இப்போ ஒரே மாம்பழம், அந்த மாம்பழத்துல தோல் அப்படிங்கிற அம்சத்துல கசப்பு தெரியுது. அந்த ஆமரம்னே போடுற எம்பரமான ஆமர பழம்னே போடுற ஆமரம் இதுல வந்து முதலானவைகள்ல இது தெரியறது, திதிப்பு தோல்ல திதிப்பு தெரியல. அதே உள்ள பழம் மாத்திரம் திதிப்பு தெரியறது. அதே அந்த கொட்டை கட்டெல்லாம் வரத்தே எப்படி இருக்கும், கொஞ்சம் புளிப்புலாம் இருக்கும். அவன் வந்து நேத்தி மாம்பழ குழம்பு பண்ணின ஆத்திரையோ, நான் பழமையும் சாப்பிட்றது இல்லை. டாக்டர் இப்போ திங்கக்கிழமை பார்த்தப்ப சொல்லிட்டார் டாக்டர், சாப்பிடலாம், உங்களுக்கு சுகர்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டில் இருக்கு, அதுவும் நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அதனால இத்தூண்டு மாம்பழம் ஒன்று கொடுத்தா, ஐயோ அந்த மாம்பழத்தை சாப்பிடுச்ச தோல் கசந்தது, பழம் திதிச்சுன்னு இருந்தது தூண்டு. அதுக்கப்புறம் அந்த கொட்டையை கடிச்சு அது உள்ள ஒரு பருப்பு இருக்கும், அந்த பருப்பு ரொம்ப வயிற்றுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு அதை சாப்பிட்டேன், அது ஒரே கசப்புனா கசப்பு, அது இதமா இருந்ததுதானா. இப்ப ஏன் அது பேதம் இருக்கு, ஒரே பழத்துல அந்தந்த அம்சத்தை வச்சு விதைய சாப்பிட்டா கசக்கிறது, தோல் கிட்ட இருக்கிறத சாப்பிட்டா புளிக்கிறது, அது கொட்டை கிட்ட இருக்கிறத சாப்பிட்டா, அதே பழத்தை சாப்பிட்டா திதிக்கிறது, அதே தோலை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கசப்பா இருக்கு, எப்படி சாப்பிடுறதுன்னு இத்தனை பேதங்கள் அதுல இருக்கு. அதனால ஒரே ஒரு வஸ்துவில அந்தந்த அம்சத்தை கொண்டு பார்த்தா ஏகதேசத்துல ஒரு சுவை, இன்னொரு ஏகதேசத்துல வேற ஒரு சுவை, இன்னொரு ஏகதேசத்துல அது வேற சுவை அப்படின்னு மாறி மாறி இருக்கும். ஆனால் உப்பு கட்டியில அப்படி இல்லை, அதே மாதிரி உப்பு கட்டி முழுக்க முழுக்க கரிப்பு தான் இருக்கு சுவை. அந்த மாதிரி இந்த விஞ்ஞானாத்மா இருக்கானே முழுக்க முழுக்க ஞானம்தான், அதை ஒண்டிதான் சொல்றது. அதுக்கோசரம் அபகத பகத்வாதிகள்லாம் இல்லை அப்படின்னுட்டு இங்க சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லி இருந்தாக்கா நீங்க சொல்றதை நாங்க அங்கீகரிக்கலாம், அந்த மாதிரி இல்லவே இல்லையே இங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆகையினால ரெண்டும் உண்டு, ஏம உபன்யாசாத் பூர்வபாவான் அவிரோதம் பாதராயணஹா அப்படின்னு சூத்திரம் சாதிக்கிறார். இப்படி மூணு விதமான சித்தாந்தங்கள், ஜெயமணி மகரிஷி, அபகத பாபத்வாதிகள், பிரம்ம குணங்கள், அதுதான் இவனுக்கும் வரப்போறது முக்தி திசையில. அதனால அந்த எட்டு குணங்களோட சேர்ந்துதான் ஆவிர்பாவம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே அவுடலோமியோ அந்த எட்டு குணம்லாம் கிடையாது, விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவ அப்படின்னு ஏவகாரம் போட்டிருக்கு. அந்த ஏவகாரம் இருக்கிறதுனால அது அன்யயோக விவச்சேதம் தான், அது அன்யயோக விவச்சேதம் இருக்கிறதுனால வேற எதுவுமே வராது, வெறும் ஞான சுரூபம் மட்டும்தான் இந்த ஜீவாத்மா முக்தி திசையில அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவுடலோமி திருவள்ளப்படுற. சூத்திரக்காரரோ ரெண்டுமே விரோதம் இல்லையே, ரெண்டு விரோதம் இல்லாம இருக்கிறது அத்த எதுக்கு நீங்க சொல்லப்பட்டிருக்கீங்க, ரெண்டுமே உனக்கு உண்டு. இந்த முக்தாத்மாவுக்கு அபகத பத்வாதி குணங்களும் உண்டு, விஞ்ஞான சுரூபமும் உண்டு. அதனால ஏவகாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை சொல்றது அப்படின்னாக்கா, இது அயோக விவச்சேதத்தை தான் சொல்றது. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னாக்கா, அயோக விவச்சேதம்ங்கிறது சங்கோஜம் பண்ணணும் அர்த்தத்தை, அன்யயோக விவச்சேதம்னாக்கா சங்கோஜம் கிடையாது, அதுதான் உண்மையான அர்த்தம். அடுத்த அதிகரணத்துல அதை சாதிப்பார். அதனால அயோக விவச்சேதம்ன்றது இந்த இடத்துல ஏவகாரத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும், அன்யயோக விவச்சேதம்ன்றது அடுத்த அதிகரணத்துல சங்கல்பாதேவ அப்படின்னு ஏவகாரம் இருக்கு. சங்கல்பாதேவன் ஏவகாரம் இருக்கிறதுனால அந்த ஏவகாரத்துக்கு அன்யயோக விவச்சேதமா சொல்ல போறோம்.
அதனால அதுதான் முக்கிய அர்த்தம். அயோக விவச்சேதம்ன்றது அப்படின்னா ஒரு வஸ்து, ஒரு வஸ்துவில இந்த தர்மமும் இருக்கு இன்னொரு தர்மமும் இருக்கு. அதனால தர்மத்துல ஏவகாரம் அன்வயித்ததுன்னா அயோக விவச்சேதம், தர்மியில ஏவகாரம் அன்வயித்ததுன்னா அது அன்யோக விவச்சேதம். இங்க தர்மியில அன்வயிக்கல, தர்மத்துலதான் அன்வயிக்கிறது. தர்மத்துல அன்வயிக்கவே இந்த ஏவகாரமானது இததான் சொல்றது, அயோக விவச்சேதம் சொல்றது. அப்படி சொல்றதுனால விஞ்ஞான சுரூபமும் இருக்கு, விஞ்ஞான குணமும் இருக்கு, அபகத பப்பத்வாதி குணங்களும் இருக்கு. அதனால இந்த மாதிரி மனசுல நமக்கு அகம் சுகி அகம் துக்கி அப்படின்னு வருது, நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தெரிகிறது. இந்த சுகம் துக்கம் கோபம் தாபம் கஷ்டம் இத மாதிரி இருக்கிறது எல்லாமே தர்மபூத ஞானத்தினுடைய நிலைகள். நம்ம சித்தாந்தம் தத்துவம் தகராத்துல சுவாமி சாதிச்சிருக்காரு, தேச பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தாக அப்படின்னு சாதிச்சிருக்காரு சேதியன். ஆகையினால இது நம்ம சித்தாந்தம் இதுதான். அதனால அந்த அபகத பத்வாதிகள் எல்லாம் கூட என்னது அப்படின்னாக்க ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான். அதனால அந்த தர்மி ஞானம் தர்மபூத ஞானம் ரெண்டுமே இருக்கு. அதை சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம், தீப ஸ்ரீசூக்திய சேவிச்சாக்க சுலபமா புரியும். பிராமேண ஜெயமினி உபன்யாசாதித்யா, மூணு சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் ஜெயமினி மகர்களுடைய திருவுள்ளத்தை சொல்றது. கிம் ஜீவசிய சுவாபாவிகம் ரூபம் அபகத பாப்மத்வாதி குணகம் உத சைதன்ய மாத்திரம் உத உபயம் இது சம்சய. மூணு பட்சங்கள். முதல் பட்சம் ஜீவனுடைய சுவாபாவிக ரூபம்னு சொல்றது இது சாத்தியம். அது அந்த சுவாபாவிகமான ரூபம் எது? அது அபகத பாப்மத்வாதி குணம் குணங்களை உடையதுதான் அந்த சுரூபம்னு சொல்றியா, அல்லது சைதன்ய மாத்திரம் ஞானம் உண்டிதான் அவனுடைய சுரூபம்னு சொல்றியா, உத உபயம் இது சந்தேகா, ரெண்டுமே இருக்குன்னு சொல்றியா? எப்படி சந்தேகம் வருது? மூன்று விதமான சந்தேகங்கள். முதல் பட்சம் அபகத பாப்மத்வாதி குணகம் இது பிரதம பக்ஷ, அபகத பாப்மத்வாதிகளோட சேர்ந்து இருக்கிறது தான் சுரூபம் அப்படின்றது முதல் பட்சமாக இருக்கு. ஏன்னாக்கா ஏ ஆத்மா அபகத பாத்மா இது பிரதிபாதனா அப்படின்னு சொல்லி சொல்றதே, ஏ ஆத்மா அபகத பாத்மா பிரத்யோன்னுட்டு எட்டு குணங்களை வச்சு சொல்றக்கு. இத சூத்திரக்காரரே உத்தராச்சேத் ஆதிபூத சுரூபஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால இந்த எட்டு குணங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் ஆதிபூத சுரூபம், அதுதான் சுவாபாவிகம் ரூபம் அப்படின்னு ஜெயமினி மகர்ஷியானவர் திருவுள்ளப்படுறார். ஆனால் அவுடலோம் என்ன சாதிக்கிறார்? சைதன்ய மாத்திரமதி திருத்திய பக்ஷ. ரெண்டாவது பட்சம் என்ன? சைதன்யம் ஒண்டிதான், ஞான மாத்திரம்தான் ரெண்டாவது பட்சம். ஏன்னா ஏவம் வா அரேயம் ஆத்மா அனந்தரோ அபாஷ்ய கிருஷ்ண பிரஜானகணையேவே விஜயானகணையேவே. மைத்ரேயை பார்த்து ஆக்கியம் இருக்க சொல்றேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இத மாதிரி சொல்ற, இந்த ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா அனந்தரக அபாஷ்யக, அனந்தரக அபாஷ்யக, உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் பிரஜானகணையேவே பிரஜான சுரூபத்தோடையே இருக்கான், விஜான சுரூபத்தோடையே இருக்கான் அப்படின்னு ஏவகாரம் போட்டு இங்க சொல்ற, ஏவகாரம் போட்டு இது பண்றது. அது அப்படின்னாக்கா அந்த ஏவகாரம்ன்றது மீதி எதையுமே உள்ள விடாதுன்னு அர்த்தம், மீதி எதுவும் உள்ள விடவே விடாது. அது இந்த இதுல சொல்றது, அம்மா உள்ள வெளியில எல்லாமே அனந்தரமாகவும் அபாக்கியமாகவும், உள்ளுக்குள்ள வெளியில எல்லாமே உப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. அதனால உள்ள வெள்ளையெல்லாம் ஞானஸ்வரூபமா தானே இருக்குது,
ஞானஸ்வரூபமா இருக்கிறத போய் வெறும் அபகத பாப்பாதிகள்லாம் இருக்கிறதுன்னு ஜெயமணி சொல்றத எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது சொல்ற விஞ்ஞான கணையேவி இது அவதாரணாத், உறுதிப்பட சொல்றது, அது உறுதிப்பட சொல்றது. அதனால இதான் சரி சரி. அப்போ அபகத பாப்பான்லாம் இருக்குதே, அதெல்லாம் என்ன இது பண்றது அப்படின்னாக்க, அதெல்லாம் கூட சரி இந்த இதுல சேரவே சேராது. ஏன் அப்படின்னாக்க, இது அஜ்ஞானத்தினால, அதாவது சுகம் துக்கம்லாம் இருக்குதே இதெல்லாம் அவித்தியினால வந்தது, அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு ஜர முதுமை வந்துடுறது, வார்த்தகம் வயோதிகம் வந்துடுச்சுனாக்க, அந்த முதுமையெல்லாம் வந்ததுனாக்க உடம்புல எத்தனையோ கஷ்டம் வருது. அப்பான்னு விருத்தாவது சிந்தா சக்தா, எப்பொழுதும் சிந்தனையோட ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு புருஷன். அதனால அவன் வந்து அதெல்லாம் ஒரு துக்கம், அவித்தியினால வர்ற துக்கங்கள் தானே. அது மாதிரி லோகத்துல வர சுகமும் அப்படிதான், அதெல்லாம் இங்க சொல்றதுக்கோசரம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்திருக்கிறதுனால அதை இதுல சேர்க்கவே கூடாது, சுரூபத்துல வராது அது அப்படின்னு அவர் சொல்ற. அவரு அவுடலோமியினுடைய திருவுள்ளமாக இது அவதாரணா ராத்தாந்தஸ்து. சித்தாந்தம் என்ன? ஞானஸ்வரூபஸ்யைவ அபகதபாத்மத்வாதி குணகத்த பிரதிபாதனா. ஞானஸ்வரூபம் ஜீவாத்மாவுக்கு, அப்படிப்பட்டவனுக்கே அபகத பாத்மத்வாதிகள்லாம் சொல்லப்படுறது. அபகத பாத்மத்வாதி குணகத்த பிரதிபாதனார், அந்த குணங்களை உடையவனாக பிரதிபாதனார் தெரிவிக்கிறது, ஸ்ருதியே தெரிவிக்கிறது, ஞானஸ்வரூபமாகவும் தெரிவிக்கிறது. அந்த மாதிரி அபகத பாத்மத்வாதி குணங்களையும் உடையவனாக தெரிவிக்கிறது. ஆகையினால அது மாத்திரம் இல்ல, அவிரோதாச்ச, விரோதம் இல்லை. இப்ப உதாரணம் சொன்னோம், உப்பு கட்டி இருக்கு, அந்த உப்பு கட்டியானது கரிப்பு இருக்கு, அதுபோல அது கெட்டியா இருக்குது அப்படின்னு சொல்றத போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கெட்டியா இருக்கு, வெளுப்பா இருக்கு, அது சதுரமா இருக்கு அப்படின்னு சொல்றது விரோதம் இல்லையா? அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, ரெண்டு ஒண்ணுமே என்ன தோஷம் அது? அதனால இது விரோதமா இருந்தாதான் ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். இங்க விரோதமே இல்லையே, அதனால அவிரோதாச்ச உபயம் சுரூபம், ரெண்டுமே இவனுக்கு சுரூபம் தான். முக்கிய செய்த விஞ்ஞான கண ஏவ இது அவதாரணம் குணாந்தர அசகம். விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்னு இருக்கு, ஏவகாரத்தினால அவதாரணம் தெரிவிக்கப்படுறது, அவதாரணம்னா உறுதிப்பட சொல்றது. அதுல வந்து மீதி எதுவும் கிடையாது, ஞானம் ஒண்டிதான் இருக்குன்னு தானே தெரியுது அப்படின்னு தானே அவர் சொன்னார் ரவுடலோமி. அதனால வேற குணங்களே அசகம், குணம் வேற குணங்கள் சேர்றத பொறுத்துக்காது. சகம்னா சகிக்கிறது, அசகம்னா பொறுத்துக்காது சகிச்சுக்காது, மீதி குணங்கள் எதுவுமே வராது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உதாரணம், அங்க என்ன உதாரணம், சைந்தவகணகன் இருக்கு. எதா சைந்தவகணசிய ரசகண ஏவ இது அவதாரணே, உப்பு கட்டி ரசகணம் ரசகண ஏவன்னு ஏவகாரம் போட்டிருக்கு. அது இருந்தா கூட ரசாசிரய திரவியம், ரசத்தை ரசத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய திரவியம், உப்பு கட்டியில இருக்கக்கூடிய கரிப்பு தன்மை அதுதான் ரசம். அது அந்த ரசத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுன்றது உப்புன்ற திரவியம். அந்த திரவியத்துல ரூபம் ஸ்பரிசாதி குணாந்தரம் சகதே, அதுல ரூபம் இருக்கு. நீ ரூபம் இல்லைன்னு சொல்லுவியா? அது சதுரமா இருக்குது, வெளுப்பா இருக்கு அப்படின்றத நீ இல்லைன்னு சொல்லுவியாது. அந்த மாதிரி ஸ்பரிசம் இருக்கு, ஸ்பரிசம்னா என்ன அர்த்தம், தொட முடியும், தொட முடியும், அது தொட முடியாதுன்னு சொல்லுவியா? நீ தொட முடியுமே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆதிசப்தம் போட்டிருக்க, ஆதிசப்தத்தினால கரையர் தன்மை, தண்ணிப்பட்டா கரைஞ்சு போயிடும், கரைஞ்சா கூட அதனுடைய உப்பு தன்மை தெரியும், கரிப்பு தன்மை தெரியும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாதே. அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, அப்படித்தானே இந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அயோகிய வச்சேத பிரமா தான் ஒத்துக்கணும், இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சொன்ன பாருங்க உதாரணம்,
ஆறு தலிகை பண்றான், சைத்ரேவ பததி அப்படின்னு சொன்னான். சைத்ரேவ பததி அப்படின்னு சொன்னாக்க, அப்ப சைத்திரன் மட்டும்தான் தலிகை பண்றான், வேற யாருமே மைத்திரன் எல்லாம் தலிகை பண்ணல. அதனால ஏவகாரம் அந்நியோக சேரும், இன்னொன்னுக்கு தலிகை பண்றத சொல்லல அப்படின்னுட்டு அவன் சொன்னான். யாரு? சுப்போர் பக்ஷி. அதற்கு பதில் என்ன சொல்ற? சைத்திரையே பசதி நான் மைத்ரஹான்னு அர்த்தம் வருது நீ சொல்றதுல. ஆனா நாங்க என்ன தேவ சொல்றோம்? சைத்திரஹா பசத்தியவன் அப்படி சொல்றோம், அல்லது பசத்தியபி சைத்ரஹா அப்படின்னு சொல்றோம். தலிய பண்றவன் கூட சைத்திரன் அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த ஏவகாரம் இருக்கு, சைத்திரனும் பண்றான் மைத்திரனும் பண்றான், அதுல தலிய பண்றவன் சைத்திரன் கூட அப்படின்னா இன்னும் இவனும் பண்றான் அவனும் பண்றான், மூணு பேர் பண்ணிட்டு இருக்கான். இந்த மூணு பேர் பண்ணிட்டு இருக்கா பாரு, அதுல சைத்திரனும் ஒத்தன் அப்படின்னு கூட யாவகாரம் சொல்லிட்டு போனா தவறு இல்லை. அங்கங்கத்துல அண்மை என்ன சொல்றாது. அதனால இதெல்லாம் மீமாம்சா பாட ரகசியம் சித்தத்திவாதம் இந்த மாதிரி சாப்தபோத கிரந்தங்கள்ல நிறைய விசாரம் பண்ணி அது திருமணம் பண்றாரு. அதனால ஏவகாரமானது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை மாத்திக்கும். அதனால இங்க வந்து சைந்தவகணகா ரசகணகா அப்படின்னு இருக்கு, அது மாதிரி பிரஜானகனகா விஜயானகனகான்னு ஏவகாரம் அதுல அன்வயிச்சிருக்கு. அந்த ஏவகாரத்துக்கு நீ சொல்றது அந்யோக விவச்சேதம், ஆனால் அது வராது. அயோக விவச்சேதமே இங்க வரலாம், அயோக விவச்சேதமே இங்க வந்தா தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றது. அதனால இது அவதாரணந்த ரசவத் திரவியா திரவியாந்தர சுவாவ வியாபர்த்தி பரம். அப்படின்னா ரசகணகா ஏவன் இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஏவகாரத்தை சொல்லு. இப்போ நீ வந்து உப்பு ஒண்டிதான் இருக்குன்னு சொல்றதா, கருப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ரசவ திரவியாந்திர சுபாவம் யாருந்து வரும். வேற இப்போ மாம்பழம் சொன்னோம், அந்த மாம்பழத்துல வந்து தோல் அம்சத்தை பார்த்தோம்னாக்க கசப்பு, அதே பழ அம்சத்தை பார்த்தா தித்திப்பு, அந்த மாதிரி பல ரசங்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு பழமா இருக்காங்க. அதனால இது இதுதானே, சில இடத்துல தோலையும் சாப்பிடுவோம், வாழைப்பழத்தை தோலை தூக்கி போட்டுடுவோம், பலாப்பழத்தை தோலோட சாப்பிடுவேனா? அதனால ஏன்னா அதனுடைய சுபாவம் வேற. எத்தனை இருக்கு ஒவ்வொரு வஸ்துவிலையும் எத்தனை குணங்கள் இருக்கு, ஆனா இந்த உப்புல மாத்திரம் அப்படி இல்லை, முழுக்க முழுக்க இதா இருக்குது. அந்த மாதிரி வேறுபட்ட சுபாவங்களை உடைய ஒரு வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்துவை வியாபத்தி பண்றது. இங்க அந்த மாதிரி இல்ல, ஒரே ஒரு சுபாவம். ரசம்ன்ற ரசம் இருக்கு, உப்பு கரிப்புன்றது, அந்த கரிப்பை தவிர்த்து வேற ரசம் இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். அவ்வளவுதான் அந்த இடத்துல அர்த்தம். நீங்க வந்து சொல்ற மாதிரி சர்வாத்மனா இதுவாகவே போயிடுறதுன்னு கிடையாது. அதனால ரசவ திரவியாந்தர சுபாவ வியாபத்தி பரம். அப்புறம் ஏன்னா திரவியாந்தரானாம் ஹி வேற திரவியங்கள்லாம் ஸ்வ ஏகதேசே பின்ன ரசவத்வம், ஒரு ஏகதேசத்துல ஒரு அம்சத்துல ஒரு பகுதியில பின்ன ரசமா இருக்கு, வேறுபட்ட ரசமா இருக்கு. ஆனால் சைந்தவகணசித்து சர்வத்திர ஏகரசவத்வம், உப்பு கட்டியில மாத்திரம் எல்லாத்துலயும் ஒரே ரசம்தான் இருக்கு, ஒரே இதுதான் கரிப்பு தான். ஏவம் அத்ராபி அசித் வஸ்து வியாவர்த்த சுவாவசிய, அதாவது அச்சேதன வஸ்து இருக்குதே ஜட திரவிய வஸ்து, அந்த ஜட திரவிய வஸ்துவில இது கிடையாது, ஞானம்ன்றது கிடையாது, அச்சேதன வஸ்துவில ஞானமே கிடையாது. அதனால அது சொல்ற அத்ராபி அசித் வஸ்து வியாவர்த்த ஸ்வஸ்வபாவசிய, அச்சேதனத்துக்கு என்ன சுவாவம் இருக்கோ அதுல சைதன்யம் கிடையாது, ஞானம் இல்லாத ஒரு வஸ்து அது பிண்டம். அந்த அதிலிருந்து வியாவர்த்தம் விளக்கப்பட்டது, இது ஞானீக சுரூபமா இருக்குது, அதுக்கு ஞானமே கிடையாது. இதுக்கு ஞானீக சுரூப் ஞானம்தான் இதுக்கு சுரூபமா இருக்கு. அதனால அதை சொல்றது இது சுவாவசிய சகுணசிய ஆத்மனம், குணத்தோட கூடின ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு ஸ்வப்பிரகாசதாவதாரணம், ஸ்வயம் பிரகாசம், எப்பொழுதும் அகம் 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 அகம்னுட்டு ஞானீக சுரூபம் பிரகாசிச்சுட்டே இருக்குது.
அததான் உறுதிப்பட இங்க சொல்றது விஞ்ஞான கணையேவ இது கிரியதே அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அப்படி சொல்லப்படுறதுனால இங்க எந்த ஒரு விரோதமும் கிடையாது. அதனால சுரூபம் ஞான சுரூபம், அந்த ஞான சுரூபம் எப்பொழுதும் சுயம் பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி அமிர்த பாபத்வாதி குணங்களும் இருக்கு. இந்த ரெண்டுமே அச்சேதன வஸ்துவுக்கு கிடையாது. அதை சொல்லணும். அதுக்கோசரம் தான் விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவன்ட்டு ஏவகாரம் வந்துருக்கு. அதனால ஜெயமினி சொல்றதையும் ஒத்துக்கணும், அவளுள்ள வந்து சொல்றதையும் ஒத்துக்கணும். ரெண்டும் விரோதமற்றது. பரஸ்பர விரோதம் இருந்தாதான் அதை ஏத்துக்க முடியாது. ரெண்டும் விரோதமற்றதாகியால் ரெண்டுத்தையும் ஏத்துட்டு தான் ஆகணும்னு சூத்திரகாரருடைய திருவுள்ளம். இந்த முதல் சூத்திரம் ஜெயமினி அவர்களுடைய திருவுள்ளத்தை சொல்றது, அதுக்கு அர்த்தத்தை சாதிக்கிறார். சூத்ரார்த்த பிராமேனக அவகத பாபத்வாதினா சுரூப ஆவிர்பாவ. பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அவகத பாபத்வாதிகள் அவைகளோட கூடினதுதான் இவனுக்கு சுரூப ஆவிர்பாவம் வரும். என்ன அவகத பாபத்வாதையோ தஹர வாக்கியே பிரம்ம குணாக ஸ்ருதாக, பிரம்ம குணங்களாக அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவைகள் தான் ஜீவனுக்கும் ஏ ஆத்மா அபகத பாப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முக்தி திசையில ஒருவனும் சூத்திரக்காரர் சாதிச்சுட்டேன். ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் அதுதான். அதனால பிரம்ம குணாஸ்ததாக, அது மாத்திரம் இல்ல உபன்யாசாதித்யா. ஏன்னா தேசாம் பிரம்ம குணானாம் பிரத்யேகாத்மன்யபி, ஜீவாத்மா கிட்ட கூட இருக்குன்னு ஏ ஆத்மா அபகத பாத்மா இத்தியாயினா உபன்யாசா, இந்த மாதிரி ஸ்ருதிகளினால ஸ்ருதிகளினாலும் சொல்லப்பட்டிருக்கு, உபன்யாசிக்கப்பட்டிருக்கு. அங்கதான் ஸ்ருதிதான் சொல்லப்பட்டிருக்கு, நாங்க ஏதோ கல்பிக்கல, ஸ்ருதி சொல்றது. ஆதி இருக்கு உபன்யாச ஆதித்யா. ஆதி சப்தத்தினால என்ன அப்படின்னாக்க, ஜக்ஷத்கிரீடன் ரமமானா சாப்பிடுறான், கிரீடன் விளையாடுறான், ரமமானகா ரமிக்கிறான் அப்படின்லாம் அங்க இருக்கு, சந்தோஷப்படுறான்னு இருக்கு. அங்க அதெல்லாம் கூட இருக்குது. இத்தியாதிபியா இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள்னால சத்தியசங்கல்பத்துவம் சத்தியசங்கல்பத்வாதையோ அவகமியதே, இவன் இஷ்டப்படி விளையாடுவான். இங்க நம்ம இஷ்டப்படி நம்ம விளையாட முடியாது. நான் ஒன்னு விளையாடணும்னு நினைப்பேன், எனக்கு உடம்பே முடியாம போயிடும். நாம சங்கல்பிக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, அங்க அப்படி இல்லை, சத்தியசங்கல்பத்துவம் தான். அதனால சத்தியசங்கல்பத்வாதையோ அவகமியந்தே இது ஜெயமினி ஆச்சாரியோ மன்யதே, ஜெயமினி மகர்ஷியான ஆச்சாரியர் இவ்வாறு திருவுள்ளப்படுகிறார். இது முதல் பட்சம். இப்ப இரண்டாவது பட்சம், சிதி தன்மாத்திரேன சதாத்மகத்வா இது அவுடுலோமிஹி. அவுடுலோமி ஆச்சாரியர் என்ன சொல்ற, சிதி தன்மாத்திரேன சிதிரேவ அப்படின்னு அர்த்தம். சிதி தன்மாத்திரம்னா அதுதான், சிதி என்ன ஞானம் சைதன்யம், சைதன்ய மாத்திரம் அது மட்டும்தான் இருக்கு. சைதன்ய மாத்திரேன சுரூப ஆவிர்பாவ, ஏன் சதாத்மகத்வாத் விஞ்ஞான கணையேவ அப்படின்னு வாக்கியம் இருக்குங்க. இது சதாத்மகத்துவ அவதாரணாது, சைதன்யம் மாத்திரம்னா இருக்குதுன்னு உறுதிப்பட சொல்றது, அவதாரணம் பண்றது. இது அவுடுலோமி ஆச்சாரியோ மன்யதே, அவுடுலோமிங்கிற மகாச்சாரியர் அந்த பெரிய பண்டிதர் பிரம்மவித்து அவர் இப்படி திருவுள்ளப்படுறார். ரெண்டு பேருமே சிஷ்யால்னு ஒரு பட்சம் இருக்கு. அதனால அந்த அவுடுலோமியானவர் இப்படி திருவுள்ளப்படுறார் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்துடைய தாத்பரியம். மூணாவது சித்தாந்த சூத்திரம், ஏவம் உபன்யாசா பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணஹா, ஏவம் உபன்யாசாத் ஏவம் அப்படின்னாக்க, நீ சொன்ன அவுடுலோமி சொன்னாரே அந்த விஞ்ஞான சுரூபத்தியவ சொப்பிரகாச சுரூபத்தியவ, சொப்பிரகாசத்தோட கூடின சுரூபத்தை உடையவன் முக்தன். அப்படிப்பட்டவனுக்கு பூர்வேஷாம் பூர்வபாவாத்ன்றதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். பூர்வேஷாம் அபகத பாபத்வாதினாம், ஜெயமினி சாதிச்சாரோ இல்லையோ அபகத பாபத்வாதிகள்லாம் இருக்கு, ஏ ஆத்மா அபகத பாத்மா அப்படின்னு. அந்த அபகத பாபத்வாதி சத்தியசங்கல்பத்துவ பரியந்தானாம் அப்படி அந்த எட்டு குணங்கள் அங்க இருக்குன்னு சொன்னோம். அவைகளும் அவைகளுக்கும் யா ஆத்மா அபகத பாத்மா இது உபன்யாசாத்
அது உபன்யசிக்கப்பட்டிருக்கு. பிரஜாபதி இந்திரனுக்கு உபதேசம் பண்றக்க, இதுதான் முக்தி திசையில ஜீவன் வந்து ஆவிபூத சுரூபமா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. விஞ்ஞான கணையவே பிரஜான கணையவேன்றது இருக்கு, அத மாதிரி இதுவும் இருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால சத்பாவ அவகமா முக்தி திசையில ரெண்டும் இருக்கு. இந்த அவகத பாப்பத்வாதி இருக்கிறதுன்னு தெரியறது, விஞ்ஞான சுரூபம் எல்லாருமே ஒத்துக்கிறோம், அதுல இருக்கு. அதனால உபயோகம் ஸ்வரூபயோகோ அவிரோதம், ரெண்டு சுரூபத்துக்கும் அவிரோதம், விரோதத்தை சொல்லவே இல்லை, ரெண்டுத்துக்கும் விரோதமே இல்லை, ரெண்டுமே அவிரோதமா தான் இருக்கு, விருத்தமே இல்லையே. அதனால அவிரோதம் பகவான் பாதராயனோ மன்யதே, சூத்திரகாரரான பகவான் பாதராயனர் இவ்வாறு திருவள்ளப்படுகிறார். அதனால உபய ஸ்ருத்தி அவகதஸ்ய இதர விரோதா பாவா, ரெண்டு ஸ்ருதி, ஒண்ணு ஞான சுரூபத்தை சொல்றது, இன்னொன்னு அவகத பாப்பத்வாதிகளை சொல்றது, இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமா இருந்ததுன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி இது இல்லை அது இருக்கு, அல்லது அது இல்லை இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி விரோதமே இல்லாத விஷயத்துல எதுக்கு விரோதம் இருக்குதா கற்பிக்கணும்? அதனால விரோதம் இல்லாம விரோதமே இல்லையே, இல்லாத விரோதத்தை எதுக்கு கற்பிக்கணும்? உபய ஸ்ருதி அவகத, இரண்டு ஸ்ருதியினால அறியப்பட்ட அவகதசிய இதர விரோதா பாவா, ஒரு ஸ்ருதிக்கு இன்னொரு ஸ்ருதி விரோதம் இல்லை. ஒரு நேற்று சொன்னோம் பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி, பேத ஸ்ருதிக்கு அபேத ஸ்ருதி விரோதம், அபேத ஸ்ருதிக்கு பேத ஸ்ருதி விரோதம். அதனால என்ன பண்ணணும்? கடக ஸ்ருதியை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும், சாமரசியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்க வேண்டாம், ஏன்னா விரோதமே இல்லை, அது சுரூபம் தனக்குதானே தெரியுது. அதான் வந்து பிரத்யக்தம்னு சொல்றோம், அகம் அகம் அகம்ன்றதுக்கோ என்னுடைய சுரூபம் எனக்கு வேண்டிதான் தெரியுது, உங்களால இருந்து கொள்ள முடியாது. உங்களுடைய சுரூபம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது தெரியும், அது ஆத்ம சுரூபம் அவாவால் மொத்தம்தான் அது தெரியுது. அதே அபகத பாத்மத்வாதிகள்னா தர்மபூத ஞானம் தானே, அது நம்மளால ஊகிக்க முடியும், ஆத்ம சுரூபத்தை ஊகிக்க கூட முடியாது. ஆகையினால ரெண்டும் விரோதமே இல்லை, பரஸ்பரம் விருத்தம் இல்லை. அதனால விரோதாபாவாத்து ந அந்யதரபாதே பிரமாணம் அஸ்தி. அதனால ஜெயமினி சொல்றது தப்பு, அவுடலோமி சொல்றது தப்பு அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு பாதத்தை சொல்லவே முடியாது, அதுக்கு பிரமாணம் எதுவும் இல்லை. பிரமாணம்னு சொல்லுங்கோ அதை அங்கீகரிக்கலாம், பிரமாணமே இல்லைன்னாக்க அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால விரோதாபாவாத்து ந அந்யதரபாதே பிரமாணம் அஸ்தி இது அபிப்பிராய. இதான் இந்த சூத்திரகாரருடைய திருவுள்ளம். ஆகையினால இந்த மாதிரி ஒரு முக்தாத்மா இங்கேருந்து கிளம்புறான், கிளம்பி போய் மோக்ஷத்தை அடைகிற சமயத்துல அந்த மோக்ஷ தசையில அவன் எதை அடைவான்னு கேள்வி வந்தது. அபகத பாப்பத்வாதிகளை மட்டும்தான் அடைவானா, அல்லது எதையும் அடைவானா, விஞ்ஞான சுரூபத்தை அடைவானா, ரெண்டுத்த அடைவானா, இதுவா அதுவா இல்ல ரெண்டுமே அப்படின்னு கேள்வி வந்தது. ரெண்டுத்தையும் அடைவான் அப்படின்றதுதான் தாமசம். இது முதல் மூணு அதிகரணங்கள்னால சொல்லப்பட்டது, ஏன்னா இந்த அதிகரணத்தினால ஆவிர்வாவம் தான் இங்க சொல்லப்படுறது. மீதி மூணு அதிகரணங்கள்னால சத்தியசங்கல்பத்துவம் முதலானவைகள்லாம் சொல்லப்பட போறது. அபா சங்கல்பாதிகரணம், அபாவாதிகரணம், ஜெக வியாபார வர்ஜாதிகரணம், இதெல்லாம் சங்கல்ப சத்திய சங்கல்பத்துவத்தை விவரிக்க போற, சத்திய சங்கல்பத்துவத்தை விவரிக்க போறதுனால அந்த மூணு அதிகரணங்கள் தனி பேடிகை. இந்த மூணு அதிகரணங்கள்னால முதல்ல சுரூபாவிர்பாவமா உண்டா இல்லையா, அது இருந்ததா இல்ல புதுசா ஒன்று வரப்போறதான்னு விசாரம் பண்ணேன், அது பகவானோட சேர்ந்தே அனுபவிப்பானா அல்லது தனித்தனியா இருந்து அனுபவிப்பானான்னு விசாரம் பண்ணார். இப்போ அந்த சுரூபாவிர்பாவம் கூட கேவலம் அபகத பாப்பத்வாதி வண்டியா, அல்லது இந்த விஞ்ஞான சுரூபம் மாத்திரமா, அல்லது ரெண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டு ரெண்டும் தான் உண்டு அப்படின்னு சாதிச்சுட்டார். இதுல சுவாரஸ்யம் அந்த ரசகணையேவ விஞ்ஞான கணையேவ பிரஜான கணையேவன்னு
ஏவகாரத்துக்கு அர்த்தம் சாதிச்சிருக்கார். இங்க அயோக வியவச்சேதம் தான் வரும், அநயோக வியவச்சேதம் வராது அப்படின்றதையும் விளக்கமா சாதிச்சிருக்கார். அரியன் அங்க விளக்கமா அவர் சாதிச்சிருக்கார். அரியன் அதை வந்து விளக்கமா சொன்னதா நினைச்சிட்டு இருக்கேன். அதுல உங்களுக்கு புரியலன்னா கூட கேளுங்க, திருப்பி சொல்லலாம். மத்தபடி இந்த ரெண்டுத்தோட சேர்ந்துதான் ஆவிர் பாவம்னு இந்த பேட்டிக்கையே முடிச்சுட்டேன். அடுத்த பேட்டிக்கை சத்தியசங்கல்பத்தை பத்தி விவரமா சொல்ல போறேன், அதை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். அசன் திருபரம்பராய நமஹா.